நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தேவனை துதிக்க தேவன் பாராட்டின அவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் மேல் நீர் கவனமாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பொல்லாப்புகள் விக்கினங்கள் வரும்பொழுதெல்லாம் நீர் எங்களை உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து எங்களை நடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனை உமக்கு பிரியமாயிருப்பதாக, எங்களுடைய தியானங்கள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருப்பதாக, எங்களை முதலாவது உம்முடைய சமூகத்தில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஒவ்வொன்றையும் நீர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்கப்படும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசமாயிருக்கிறவர் நீர். அதற்காக உமை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை ஒப்புவிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமென். கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளைப் போல நம்மை காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போ எம்மட்டும் காத்திரே. கண்களின் பதில் அளிக்கிறேன்.
மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் சொல்லுவோம் ஆண்டவருக்கு, ஆண்டவர் நம்மை எப்படி காத்து கொண்டார், எப்படி நம்மை வழி நடத்துகிறார். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு கூடவே இருப்பதினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எத்தனை நல்லது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னாளுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பாய். என்னாளுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ என்னாளுமே சொல்லுவோம், ஆண்டவரே என்
எந்நாளும் நான் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். உம்மை நான் ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் துதிக்கு பாத்திரர் நீர் மாத்திரமே. எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர் நீர் மாத்திரமே. அதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீர் நடத்தின வழிகள் எத்தனை அற்புதம். அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே. துதித்து பாடிட பாத்திரமே, தொங்கவனே இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, தொங்கவனே இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கத்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீத்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. அவர் நடத்துதலே ஆனந்த
சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை எத்தனை அற்புதமாய், எத்தனை அதிசயமாய் நீர் எங்களை நடத்துகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:3 இப்படி வசனம் சொல்லுகிறது, என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. தாவீதினுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், ஆனால் தேவன் அவரை எல்லா வல்லடிக்கும் விலக்கி ரட்சித்து நடத்தினார். இந்த தேவனை நாம் துதித்து தேவனை ஆராதிக்க போகிறோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கும் நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கும் நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து நிறைவேற்றினீர்.
கண்டதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன், நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த நடக்கதமே, எந்த மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடக்கதமே, எந்த மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்மேல் நீர் வைத்த உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு விரோதமாக அநேக காரியங்கள் வந்தாலும் உம்முடைய கரம் உம்முடைய கிருபை என்னை தாங்கி என்னை நடத்துகிறதற்காக உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிற அன்பு நேசராக நீர் இருக்கிறதினாலே உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எத்தனை இடர்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், அலமுடைய கரம் என்னை தாங்கி நடத்துகிறதற்காக அன்பு நேசரே உம்மை நான் துதிக்கிறேன். ஆராதனை, 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 ஆராதனை.
தேவனுடைய கிருபையை நினைக்கும் போது நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்ட அனுபவம், எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட அனுபவம், ஆனால் அவர் உடைக்கப்பட்ட போதெல்லாம் நம்மை உருவாக்கி, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் நம்மை தூக்கி சுமந்து நம்மை நடத்துகிறவராய் அவர் இருக்கிறாரே, இது அவருடைய சுத்த கிருபை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது.
அவருடைய வார்த்தைக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசும். நீர் பேசுகிற தெய்வம். எங்களுடைய இருதயத்தின் யோசனைகள், இருதயத்தினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் பேச போவதற்காக நன்றி. அதை கேட்கும்படி நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே சங்கீதத்தின் புஸ்தகம் 91:5-6 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 91:5-6. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இந்த நாளிலே தியானிக்க போகிற பகுதி, பகலில் பறக்கும் அம்புக்கு பயப்படாதிருப்பாய். அழகாய் இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்திலே சொல்லுகிறார், பகலில் பறக்கும் அம்புக்கு நீ பயப்படாதிருப்பாய். நாம் யோசிக்கலாம், இந்த அம்புகள் இந்த நாட்களிலே எங்கே பயன்படுத்தப்படுகிறது? ஒரு காலத்தில் அவைகள் பிறரை கொல்லவும் காயப்படுத்தவும் வேதனை உண்டாக்கவும் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த நாட்களிலே யாருமே அம்புகளை பயன்படுத்துவதில்லையே என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் காட்டுகிறேன். அதை வாசித்த பிறகு நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம், இந்த நாட்களிலே அதிகமான அம்புகள் பறந்து கொண்டுதான் இருக்கிறது, அது நின்று நாம் காக்கப்படுவது நமக்கு அவசியமாகவும் இருக்கிறது என்று சொல்லுவீர்கள். எரேமியாவின் புஸ்தகம் 9:8 இப்படி வாசிக்கிறோம். எரேமியா 9:8, அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. அவர்கள் நாவு கூர்மை ஆக்கப்பட்ட அம்பு. இன்னைக்கு அநேகர் பேசுகிற வார்த்தைகள் அம்புகளைப் போல இருக்கிறது. சிலர் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு வேதனையை உண்டு பண்ணுகிறது. ஆனால் சங்கீதக்காரர் அழகாய் சொல்றாரு, பகலில் பறக்கும் அம்புக்கு பயப்படாதிருப்பாய். இன்றைக்கு ஆண்டவரிடம் கேட்கணும், ஆண்டவரே, இந்த வசனங்களை நான் கேட்டு முடித்த பின்பு எனக்குள்ளே பிறர் என்னை குறித்து பேசுகிற வார்த்தைகளை குறித்த பயம் என்னை விட்டு நீங்க வேண்டும், நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். தாவீதனுடைய வாழ்க்கையிலே நடந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு முன்பதாக வைத்து நாம் இந்த வசனத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 Samuel 17:42 வாசிக்கிறேன். 1 Samuel 17:42, பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். முதலாவது, சிலர் நம்மை அசட்டை பண்ணி பேசுவார்கள். அவங்களா, இவங்களா, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களா அதுக்கெல்லாம் சரியே இல்லை, இப்படியெல்லாம் நம்மளை அசட்டை பண்ணி பேசுவார்கள். முதலாவது, கோலியாத் என்ற பெலிஸ்தனுக்கு முன்பதாக தாவீது போய் நின்றபோது அவனை பார்த்து பேசப்பட்ட முதலாவது காரியம் அசட்டை. அசட்டையான காரியம் எல்லாம் என்ன? ஆனால் தாவீது அதை பொருட்படுத்தவே இல்லை, தாவீது அதை நினைத்து பார்க்கவே இல்லை. 2:43 இப்படி வாசிக்கிறோம். 1 Samuel 17:43, பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவனை தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். சாபமான வார்த்தைகள் சிலர் நம்மை பார்த்து பேசுவார்கள். சாபம் ஆசீர்வாதம் இது ரெண்டும் எப்படிப்பட்டது என்பதை கொஞ்சம் நாம் புரிந்து கொண்டால் இந்த வசனத்துக்குள்ளே நாம் போவதற்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? எனக்கு வீடு எனக்கு ஆசீர்வாதம், குடும்பம் எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு வாகனம் எனக்கு ஆசி, இப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் வேதத்தின்படி, பரிசுத்த வேதத்தின்படி, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த பின்பு தேவன் செய்த முதலாவது காரியம் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார் என்று அந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவன் அவர்களை பார்த்து சில வார்த்தைகளை கூறி ஆசீர்வதித்தார். என்ன சொன்னாரு?
இனி வருகிற நாட்களிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து பேசினார். அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொன்னார்? பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகள் இவர்களுக்கு பலத்தை கொடுத்தது. அந்த வார்த்தைகளின்படியே இவர்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆசீர்வாதத்தை பார்த்தோம். சாபம் என்பது என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருங்க, இப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆகும், இப்படிப்பட்ட கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும், இப்படிப்பட்ட துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இது அநேகர் இந்த நாட்களில் பேசுகிறதை நாம் கேட்கிறோம். கேட்ட மாத்திரத்தில் அநேகருக்குள்ளே வருகிறது பயம். இப்படி என்னை பார்த்து பேசிட்டாங்களே, இப்படி என்னை குறித்து சொல்லிவிட்டார்களே, ஒருவேளை இது என்னையோ என் குடும்பத்தையோ பாதிக்குமோ, என் பிள்ளைகளை பாதிக்குமோ, என் எதிர்காலத்தை பாதிக்குமோ, வேலையை பாதிக்குமோ. பாருங்க, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும் பிறர் நம்மை நோக்கி பேசும் காரணம் இல்லாத சாபங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எபேசியரின் புஸ்தகம் 1:3 இப்படி வாசிக்கிறோம். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யார் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில சத்ருவானவன் யாரை கொண்டும் சபிக்கவே முடியாது. ஏனென்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டில ஒரு சம்பவத்தின் மூலமாக இந்த காரியத்தை நான் விளக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு ராஜா இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுகிறார். இத்தனை திரளான ஜனங்கள் வருகிறார்களே, ஒருவேளை என்னை மேற்கொண்டு விடுவார்களோ, என்னுடைய ராஜ்ய பாரம் என்னை விட்டு நீங்கிடுமோ அப்படின்னு சொல்லி அவர்கள் பயந்ததினாலே அந்த தேசத்தின் ராஜாவாகிய பாலாக் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனை கூட்டி கொண்டு வருகிறார். அந்த மனுஷனுடைய பெயர் பிலேயாம். பிலேயாமை எதற்கு கொண்டு வருகிறார்? கூட்டி கொண்டு வந்து, ஐயா இந்த ஜனங்களை எனக்காக நீ சபிக்க வேண்டும், இந்த ஜனங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விட வேண்டும், இவர்கள் சிதறடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என்னாகவும் 23 ஒரு ராஜா ஒரு மனுஷனை கூட்டி கொண்டு வருகிறார். இந்த மனுஷனும் முயற்சி செய்கிறார். என்ன முயற்சி செய்கிறார்? இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறார். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போனது. என்னாகமும் 23:20 இப்படி வாசிக்கிறோம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். இவருக்கு விரோதமாய், இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் சபிப்பதற்கு கூட்டிக் கொண்டு வந்த இந்த மனுஷன் சபிப்பதற்கு பதிலாக இவர்களை ஆசீர்வதிக்கிறார். ராஜாக்கு பதட்டம் வந்துருச்சு. அப்போ கேட்டபோது இவர் சொல்ல, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதம் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தங்கியிருக்கிறதோ அவர்கள் மேல் சத்ருவானவன் எந்த சாபத்தையும் பேசவே முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை திருப்பவும் முடியாது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தாவீதை கோலியாத் சபிக்கிறான். இப்படியாயிருவேன், இப்படி செய்திருவேன் என்று சொல்லி அவனை சபித்த போது தாவீது அதை பொருட்படுத்தவில்லை. மாறாக தாவீது என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன். நான் எப்படி வருகிறேன்? கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன். நீ நிந்தித்தாய் அல்லவா, அந்த ஜனங்களுடைய தேவன் பேரில் நான் வருகிறேன், நிச்சயமாகவே நான் உன்னை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி தாவீது மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அற்பமாய் பேசின நாவுகளுக்கு முன்பதாக தேவன் உங்களை உயர்த்துவார். கோலியாத் தாவீதை அற்பமாய் பேசினான். நீ எல்லாம் எனக்கு விரோதமாய் சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லி அவனை கேவலமாய் பேசினான்.
தாவீது பொருட்படுத்தவில்லை. இரண்டாவது, தாவீதை பார்த்து கோலியாத் பேசின வார்த்தைகள் சாபத்தின் வார்த்தைகள். ஆனால் முடிவு என்ன? தாவீது கோலியாத்தை மேற்கொண்டான். இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, கோலியாத் யுத்த வீரன், கோலியாத் அநேக யுத்தங்களை செய்து ஜெயமெடுத்து அனுபவம் மிக்க ஒரு மனுஷன். ஆள் உயரம், வாட்டம் சாட்டம், ஆனால் தாவீதை பார்த்தா குட்டி பையனை போல இருக்கிறான். கோலியாத் எல்லாம் போட்டு பயங்கரமான ஒரு யுத்த வீரனை போல நின்று கொண்டிருக்கிறான். தாவீது ஒன்றுமில்லாமல் சாதாரணமாய் வருகிறான். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்து அசட்டையாய் பேசுகிறவர்களுக்கு முன்பதாக தேவன் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்துவார். அவர்கள் அசட்டை பண்ணுகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பதற்கு முன்பதாக தேவன் கேட்டிருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, சாபமான வார்த்தைகள் யார் பேசினாலும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற எந்த மனுஷன் மேலும் பிறர் பேசும் சாபமான வார்த்தைகள் பலிக்கவே பலிக்காது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இது முதல் வகையான அம்புகள். இவைகள் யாரிடத்திலிருந்து வருகிறது? நம்மை எதிர்க்கிறவர்களிடத்திலிருந்து, சத்துருக்களிடத்திலிருந்து இவைகள் வருகிறது. இரண்டாவது ஒரு விதமான அம்பை நாம் பார்ப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 9:8. எரேமியா 9:8. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அது என்ன பண்ணுதான்? கபடம் பேசுகிறது. கபடம் என்றால் என்ன? தொடர்ந்து வாசிக்கிறேன். அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். அயலானோடே பேசுகிறது சமாதானம், ஆனால் செய்கிறது அவனுக்கு விரோதமான செயல்கள். இன்றைக்கு அநேகருக்கு இந்த அனுபவம் இருக்கும். நமக்கு முன்பதாய் பேசும்போது அத்தனை நன்றாக பேசுவாங்க, அத்தனை சமாதானமாக பேசுவாங்க, ஆனால் என்றோ ஒரு நாள் வேறு ஒருவர் மூலமாக நாம் கேள்விப்படும், உங்களை பற்றி இப்படி பேசுனாங்க. அந்த வார்த்தைகளை கேட்கும்போது இவர்களா என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த கபட பேச்சு என்ற அந்த அம்புகளினாலே நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள். ஏனென்று சொன்னால், தேவன் உங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதைத்தான் இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். சம்பவத்தை நாம் வாசிப்போம். 2 Samuel 15:7. 2 Samuel 15:7. 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். தாவீது ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அரண்மனைக்குள்ளே அவருடைய மகனான அப்சலோம் வருகிறார். அப்சலோம் வந்து அப்பா கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர் அனுமதி கேட்கிறார். அப்பா, நான் தேவனிடத்துல ஒரு பொருத்தனை செய்தேன், அந்த பொருத்தனை நான் நிறைவேற்ற வேண்டும், அதற்காக நான் இங்கிருந்து எப்ரோன் என்ற அந்த இடத்துக்கு நான் போக வேண்டும் என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை மகன் தகப்பனிடத்தில் கொடுக்கும்போது எந்த தகப்பன் சந்தோஷப்படாமல் இருப்பார்? ஆலயத்துக்கு போகணும், நான் ஜெபம் பண்ண போகணும், இந்த உபவாச ஜபத்துக்கு போகணும், இந்த கேம்புக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது பெற்றோர் யோசிப்பாங்க, பரவாயில்ல, என் பிள்ளை ஆண்டவரிடத்தில் திரும்பி விட்டான், என் பிள்ளை தேவன் பேரில் பக்தியாயிருக்கிறான் என்று நினைத்து கொள்ளுவார். அதனால தாவீது அப்சலோமை பார்த்து என்ன சொன்னார்? 2 Samuel 15:9. 2 Samuel 15:9. அதற்கு ராஜா, சமாதானத்தோடே போ என்றார். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். சமாதானத்தோடே போ, ஒன்றுக்கும் கவலைப்படாத, தைரியமா போ, நீ சொன்ன காரியத்தை தேவனுக்கு நிறைவேற்று என்று சொல்லி தகப்பனாகிய தாவீது அப்சலோமை அனுப்பி வைக்கிறார். ஆனால் நடந்தது என்ன? 2 Samuel 15:10 இப்படி வாசிக்கிறோம். 2 Samuel 15:10.
அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் எக்காள துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி வைத்திருந்தான். இந்த பக்தியின் செயலுக்கு பின்பதாக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அப்சலோம் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அது என்ன திட்டம்? இந்த எப்ரோன் என்ற இடத்துக்கு போன உடனே தன்னை ராஜாவாக பிரகடனம் செய்து எக்காலம் ஊதி அதை தெரிவியுங்கள் என்று சொல்லி அப்சலோம் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இதெல்லாம் செஞ்சுட்டு தான் அப்பா கிட்ட ஒன்றும் தெரியாதது போல, அப்பா நான் போய் என்ன செய்யணும், நான் செய்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். யாரிடத்திலே பொருத்தனை செய்தேன்? தேவனிடத்திலே பொருத்தனை செய்தேன். அதை நிறைவேற்றும்படி எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட அநேக ஜனங்களை நாம் சந்திப்போம் பாருங்க. அவங்க வெளியே ரொம்ப பக்தி உள்ளவங்களை போல காணப்படுவாங்க. ரொம்ப பக்தி உள்ளவர்களை போல காணப்பட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலும் எதிர்மறையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3:5 இப்படி வாசிக்கிறோம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இது பவுல் தீமோத்தேயுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை. அவர் சொல்றாரு, தேவ பக்தின்னு ஒரு வேஷம், வெளியே பார்த்தா அவ்வளோ பக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க, ஆனால் பக்தி உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய செயல், அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மனுஷனுடைய குணத்தை, அவர் யார் என்பதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், தேவ பக்தி உள்ள மனுஷன் எல்லா காரியங்களையும் சரியாக இருப்பார். பிறரோடு பழகிறதுல சரியா இருப்பார். கபடம் இல்லாத பேச்சு இருக்கும். ஒருவரையும் தவறாக பேச மாட்டார். ரெண்டாவது, பணத்தை கையாளுகிறதுல சரியா இருப்பார். இன்றைக்கு அநேகர் ஒருவரிடத்துல பணம் வாங்குவார்கள் என்று சொன்னால், அதை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற நாளில கொடுப்பதும் இல்லை, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாத நிலை என்பதை தெரிவிப்பதும் இல்லை. அது தேவ பக்தி உள்ள மனுஷனுக்கு அடையாளம் அல்ல. எதிர்ப்பாளரோடு பழகுகிற காரியத்திலும் தேவ பக்தி உள்ள மனுஷன் பிறருக்கு ஒரு உதாரணமாக இருப்பார். இன்றைக்கு தேவ பக்தி அநேகருக்கு ஒரு போர்வையாகவே காணப்படுகிறது. சில இடங்களில் நீங்கள் போவீங்க, அலுவலகங்களிலே போய் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், சிலருடைய மேஜையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப தேவ பக்தி உள்ளவர்களை போல அங்கு தோற்றம் காணப்படும். ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய மேஜையை பார்க்கறதுக்கும் இவங்க செய்கிறதுக்கும் நேர் எதிர்மாறாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள், ஒன்றை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், தேவ பக்தி என்பது வெளி தோற்றம் அல்ல, வாழ்க்கை முறை, வாழ்க்கை முறை. அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், தீமோத்தேயுவே நீ வெளி வேஷத்தை பார்த்து ஏமாந்துடாத. அப்படி தேவ பக்தி உள்ளவன் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சரியாக இருப்பான், எல்லாவற்றிலும் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழுகிறவனாக இருப்பான். ஆனால் அப்படி முரண்பாடு உள்ள சில மனுஷரை நீ பார்க்கும்போது நீ அவர்களை விட்டு விலகு என்று தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போதான் அதிகமாக நம்ம அதை பற்றி பேசுகிறோம். சில மாதங்களாக சமூக விலகல், சமூக இடைவெளி, இதை நம்ம பேசுகிறோம் பாருங்க. ஆனால் வேதத்தில் அன்றைக்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, எப்பா இப்படிப்பட்ட மக்களை நீ பார்க்கும்போது, இப்படி அவங்களுடைய வார்த்தைகளுக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் உள்ள மக்களை பார்க்கும்போது நீ அவர்களை விட்டு விலகு என்று அவர் ஆலோசனை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட மக்களோட ஐக்கியம் வைத்திருக்கிறீங்க? வார்த்தையை, சொல்லை கடைபிடிக்காதவர்கள், தங்களுடைய சொல்லுக்கு மதிப்பில்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஒரு நேரம் சொன்னால் அந்த நேரத்துக்கு வரணும், இல்லை என்றால் அந்த நேரத்துக்கு வர முடியவில்லை என்று சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தேவ பக்தியினுடைய அடையாளம்ங்க.
ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் தேவ பக்திக்கு குறைச்சல் இல்லை. இந்த வாழ்க்கை முறையில் அதை ஒன்றும் கடைபிடிப்பதில்லை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே இந்த தேவ பக்தியின் வேஷம் எனக்கு வேண்டாம், உள்ளொன்று புறமொன்று பேசுகிற அந்த கபட நாவு எனக்கு வேண்டாம். அப்படி இருந்தால் அது நிச்சயமாய் ஒரு நாள் என்னை பாதிக்கும். அப்சலோம் அப்பா கிட்ட அழகா ஒரு கதையை சொல்லி, தாவீது கிட்ட ஒரு கதையை சொல்லி எப்ரோனுக்கு போய் தன்னை ராஜாவாக பிரகடனம் செய்து கொண்டார். பிள்ளைகள் பெற்றோரிடத்துல உண்மையை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். எது எப்படி இருக்குதோ அப்படியே பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்துக்கு தனக்கு சாதகமாக வேண்டும் என்பதற்காக ஒரு பொய்யான காரியத்தையோ கபடமான பேச்சையோ பேசினால் அது பெற்றோருக்கு அல்ல பிள்ளைகளுக்கே பாதிப்பாய் வரும் என்பதை பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்சலோம் வந்து தாவீதினிடத்தில் அழகா பேசிட்டு அவர் போயிட்டார், போய் சிங்காசனத்தை பிடித்து விட்டார். இப்போ தாவீது வெளியே போயிட்டார். போய் எத்தனை காலம் அப்சலோம் ஆண்டான் என்று நினைக்கிறீங்க? அவருடைய கையை விட்டு போய்விட்டது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகான ஒரு ஓமையை சொன்னார். ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பிள்ளைங்க, இளைய மகன் அப்பாட்ட போய் சொல்கிறேன் சொத்தை கொடுங்க. இன்றைக்கும் நிறைய பிள்ளைங்க அப்பா பார்த்து சொல்கிறாங்க என் சொத்தை கொடுங்க, நீங்கள் இருந்த என்ன, நீங்கள் செத்துட்டா பரவாயில்ல, இப்படியே பேசுகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. கவனம், அவருடைய பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணவில்லை என்று சொன்னால் உங்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறிதான். பெற்றோரை கனம் பண்ணுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் என்பது வேறு, வேதம் பெற்றோரை கீழ்ப்படிதல் என்பதை குறித்தல்ல, பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனதிலே உங்களுடைய தாய் தகப்பன்மார் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவங்க படிக்காதவங்களாக இருக்கலாம், அவங்க வசதி இல்லாதவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உன் தகப்பனும் உன் தாயும் கனம் பண்ண வேண்டும் என்பது வேதம் கற்றுக்கொடுக்கிற ஒரு காரியம். ரெண்டாவது விதமான அம்புகள் எங்கிருந்து வருகிறது? நெருக்கமானவர்களிடத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து கபடமான பேச்சுகள். மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். இப்பொழுது அப்சலோம் தகப்பனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று போன பிறகு தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்த ஒரு மனுஷன் அந்த அரண்மனையிலே இருந்தார். அவருடைய பெயர் அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேலை தாவீது ரொம்ப கனம் பண்ணி வச்சிருந்தார். அகித்தோப்பேலை தாவீது தன்னுடைய ஆலோசனைக்காரராக வைத்திருந்தார். ஆனால் அப்படி உயர்த்தப்பட்ட அகித்தோப்பேல் அப்சலோம் தாவீதுக்கு எதிர்த்து வந்து சிங்காசனத்தை பிடித்த போது அகித்தோப்பேல் கட்சி மாறிவிட்டார். தாவீதை விட்டுவிட்டு அவருடைய மகன் அப்சலோமோடு சேர்ந்து கொண்டார். இதற்கு ஒரு வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் துரோகம் என்று நாம் சொல்லலாம். இந்த உலகத்தில் நாம் உதவின சிலர், நம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட அநேக ஆசீர்வாதங்கள் நம் மூலமாய் பெற்றுக்கொண்டவர்கள் நமக்கு விரோதமாய் பேசி அவர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது அதை பார்க்கும்போது அநேகருடைய இருதயம் வேதனைப்படும். மூன்றாவது அம்பு துரோகம் என்ற அம்பு, துரோக பேச்சுகள். இது நம்முடைய இருதயத்தை கிழிக்கிறதாய் காணப்படும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பகலில் பறக்கும் அம்புக்கு பயப்படாதிருப்பாய், பகலில் பறக்கும் அம்புக்கு பயப்படாதிருப்பாய். அகித்தோப்பேல் தாவீதினிடத்தில் அத்தனை நன்மைகளை பெற்ற ஒரு மனுஷன் இப்பொழுது தாவீதுக்கு விரோதமாக அவருடைய மகன் எழும்பி நின்று சிங்காசனத்தை பிடித்த போது அகித்தோப்பேல் என்ன பண்ணார் தெரியுமா? தாவீதை விட்டுவிட்டு அப்சலோமோடு சேர்ந்து கொண்டார். அவர் சொல்றாரு, உங்க அப்பா கூட இருந்தது போலவே நான் உங்க கூட இருப்பேன், உங்கள் அப்பா கூட இருந்தது போலவே உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரராய் அகித்தோப்பேல் வந்துவிட்டார். இந்த செய்தி தாவீதுக்கு சொல்லப்பட்டது. தாவீதனுடைய இடத்துல உங்களை வச்சு பாருங்க, இப்படி ஒரு செய்தி உங்களுக்கு வந்துட்டா நீங்கள் எப்படி பதைப்பீங்க? ஐயோ இப்படி ஆயிடுச்சா, அவன் ரொம்ப நல்ல ஆலோசனை கொடுக்குறவன் ஆயிடுச்சே, இவன் அப்சலோம் பக்கம் சேர்ந்து விட்டான் என்றால் எனக்கு மிகுந்த ஆபத்து என்று சொல்லியெல்லாம் நாம் நினைப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் தாவீது இதை எப்படி கையாளுகிறார் வாசிங்க. 2 சாமுவேல் 15:31.
அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். செய்தி வந்துவிட்டது. என்ன செய்தி வந்திருக்கிறது? உன்னுடைய ஆலோசனைக்காரன், ரொம்ப முக்கியமான மனுஷன் அகித்தோப்பேல், உன்னுடைய மகனாகிய அப்சலோம் அவரோடு சேர்ந்து கொண்டார் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது ஒரே ஒரு காரியம் செய்கிறார், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைங்க, இந்த துரோகமான செயல்கள், துரோகமான வார்த்தைகள் கேட்கும்போது நாமும் என்ன செய்யணும் தெரியுமா? தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும், தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். அதனுடைய வலி வேதனை எப்படி இருக்கும்ன்று தேவனுக்கு நல்லா தெரியும். ஏனென்று சொன்னால், இயேசு தெரிந்து கொண்ட 12 சீஷர்களிலே ஒருவன் துரோகியாக மாறினான். அவன் போய் இயேசுவை காட்டி கொடுத்த அந்த காரியத்தில் அவன் ஈடுபட்ட போது இயேசு பதட்டம் அடையவில்லை. ஏனென்று சொன்னால், அவர் தெளிவாய் அறிந்திருந்தார். அவர் யார், எதற்காக பூமியிலே வந்திருக்கிறார் என்பதை மிகவும் தெளிவாக அறிந்திருந்தார். அதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன், அவருடைய உயர்வான மறைவில் இருக்கிறேன், அவர் எனக்கு புகலிடமாயிருக்கிறார், அதனால எந்த விதமான அம்பை குறித்தும் நான் கவலைப்படவே மாட்டேன், நான் தேவனிடத்திலே ஜபத்திலே இதை நான் சாட்டி விடுவேன், தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலே தாவீது ஜெபித்தது போல ஜெபித்து காரியங்களை கர்த்தருடைய கையில விட்டு விடுங்கள், உங்க கையில எடுத்துக்காதீங்க. இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அவங்க என்னை பற்றி இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க, இவங்க காதுக்கு வந்தவுடனே இவங்க அவங்கள பற்றி ஏதாவது பேசுவோம், அவர்கள் இனி என்னை பற்றி பேசக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம், அதை ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க, தேவனிடத்தில் விட்டு விடுங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காரியங்களை இவர்கள் பேசியிருக்கிறார்கள், என்னை காயப்படுத்தும்படி பேசியிருக்கிறார்கள், ஆனால் நான் உம்மை நம்பியிருக்கிறேன், உம்மை சார்ந்திருக்கிறேன், இந்த வார்த்தைகளை நீர் கவனித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொந்த மகன் எதிர்த்து நின்றான். அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? அவன் பரிதாபமாக மரித்து போனான், அப்சலோம். ரெண்டாவது, இந்த அகித்தோப்பேல், இவர் ஆலோசனைக்காரராக இருந்தார் பாருங்க. இவர் ஒரு இடத்துல ஆலோசனை சொல்றாரு, அந்த ஆலோசனை எடுபடவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அதனால என்ன செய்கிறார், இவரே போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், ஒரு காரியத்தை மனதிலே ஆழமாய் இந்த நாளிலே பதித்து கொள்ளுங்கள். சத்துரு பேசுகிற சாபமான வார்த்தைகளோ, அசட்டை பண்ணுகிற வார்த்தைகளோ உங்களுக்கு விரோதமாய் வந்தால், நீங்கள் கர்த்தருடைய நாமத்திலே நான் நிற்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார் என்பதை மாத்திரம் அறிக்கை செய்து முன்னேறி போய்கொண்டே இருங்கள். ரெண்டாவது, சொந்தத்தில், குடும்பத்தில், நெருக்கமானவர்களிடத்திலிருந்து கபடமான பேச்சு வரும் என்றால் அதை கேள்விப்பட்ட உடனே நொறுங்கி விழுந்து விடாதீர்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அதை கேட்பதற்கு முன்பதாக நீர் அதை கேட்டிருக்கிறீர், அதனால் நான் கவலைப்பட மாட்டேன். சொல்லுவீங்களா? ஆண்டவரே, இந்த கபடமான பேச்சு, பேசுகிற நாவு, இவைகள் அம்புகளைப் போல என்னை தாக்க முயற்சி செய்தால் நான் அதற்கு பயப்பட மாட்டேன். ஏனென்று சொன்னால், என் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, என் வாழ்க்கை என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. பேசுகிறவர்கள் பேசட்டும், என்னை நிற்கச் செய்கிறவர், என்னை உறுதியாக்குகிறவர் என் தேவன். மூன்றாவது, துரோகமான வார்த்தைகள் நமக்கு நேராய் வரும் பொழுது தாவீது ஜெபித்தது போல நாமும் ஜெபித்து, ஆண்டவரே, நீர் அதை கேட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், எந்த விதமான எதிர்ப்புகளும் என்னை மேற்கொள்ளவே முடியாது, அதற்காக உமக்கு நன்றி. அழகான ஜெபம் பாருங்க, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. அப்படியே ஆயிருச்சு. அகித்தோப்பேலால அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐயோ, நம்மளுடைய ஆலோசனையை தட்டி விட்டார்களே, போச்சு. எல்லாம் கொஞ்ச நாள் தான் பாருங்க, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு சொல்லுங்க,
எந்த விதமான அம்புக்கும் நான் பயப்படவே மாட்டேன். எந்த விதமான அம்புக்கும் நான் பயப்படவே மாட்டேன். நான் தைரியமாக நிற்பேன் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் பேசப்படுகிற எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் நான் கவலைப்படவே மாட்டேன். நீர் என்னை நிலைநிறுத்துகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையை வேதத்தில் வாசிக்கும் போது அத்தனை ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல. பல பிரச்சனைகள் வந்தது. கோலியாத் எதிர்த்து வந்தான். சொந்த மகன் எதிர்த்து வந்தான். கூட இருந்த சிநேகிதன் எதிராளியாக மாறினான். ஆனால் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து அவனுடைய சிங்காசனத்தை தேவன் ஸ்திரப்படுத்தினார். அதே தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். நாம் ஜபிக்கலாமா? ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஆண்டவரே, இந்த காரியங்களை கண்டு நான் கலங்காதபடி நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. பகலில் பறக்கும் அம்புகள் யாரிடத்திலிருந்து வந்தாலும் அவைகளுக்கு நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் என்னை உம்முடைய சட்டைகளின் மறைவிலே வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துவீராக. உம்முடைய பிரசன்னம் அவர்களை ஆசீர்வதிப்பதாக. தேவனுடைய மகிமையுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஆண்டவரே, எதிர்த்து நின்ற எதிர்த்து பேசின எல்லா நாவுகளும் வெட்கப்படத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகள் பக்தி உள்ளவர்கள் உண்மை உள்ளவர்களை தேவன் ஆசீர்வதித்து தாவீதினுடைய சிங்காசனத்தை தேவன் ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.